கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். நம்முடைய காலை வேலை தியான பகுதிக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி, அது ஆதியாகமம் 43 அதிகாரம் வசனங்கள் 26 தொடங்கி 34 வசனம் வரை. ஆதியாகமம் 43 வசனங்கள் 26 தொடங்கி அந்த அதிகாரம் முழுவதுமாக நாம் இந்த நாளில் தியானிக்கிறோம். நாம் ஏற்கனவே அறிந்தபடி யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களோடு கூட மதிய உணவை போஜனம் செய்யும்படியாக அவர்களை ஒரு இடத்துல கூட்டி வரும்படியாக தன்னுடைய வேலைக்காரருக்கு கட்டளையிட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்படியாக அவர்கள் அந்த இடத்திற்கு சென்று ஆயத்தமாகி கொண்டிருக்கிற வேலையில ஒருவேளை அந்த பணம் தங்களிடத்துல இருந்தது போன்ற காரியங்களை குறித்து ஒரு பிரச்சனை வந்து விடக்கூடாது என்று சொல்லி அவர்கள் பேசிக்கொண்டு ஆவலாக காத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். யோசேப்பு வீட்டிற்கு வந்தவுடனே அவர்கள் அந்த காரியத்தை ஆரம்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதற்கு முன்பதாக அவர்கள் தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கினார்கள் என்று பார்க்கிறோம். தன் எதிரே இருக்கிறவன் தன்னுடைய சகோதரன் என்று கூட அவர்கள் அறியாதபடிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவனாக பார்க்கிறபடியினால மட்டுமல்ல, அவர்களிடத்தில் நிறைய ஆப்ளிகேஷன் இருக்கின்றபடியினாலும் கூட அவனை தரை மட்டும் குனிந்து வணங்கினார்கள் என்று பார்க்கிறோம். மீண்டும் ஆகிய 28 வசனத்தின் பிற்பகுதியிலும் தரை மட்டும் குனிந்து வணங்கினார்கள் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 37 அதிகாரம் 9 வசனத்துல யோசேப்பு கண்ட அந்த கனவு இங்கு நிஜமாகிறதை பார்க்க முடிகிறது. ஆண்டவர் தன்னோடு கூட ஒரு காரியங்களை அவர் கட்டளையிடுகிற பொழுது, ஒரு தரிசனமாக அதை பார்க்கிற பொழுது, நிச்சயமாகவே அதை அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்பதை யோசேப்பு அறிந்திருந்தார். மட்டுமல்ல, கத்தர் யோசேப்போடு கூட இருந்தது மட்டுமல்ல, யோசேப்பு கத்தரோடு கூட இருந்தபடியினால இப்பேற்பட்ட உயர்வை காண்கிறதை நாம் பார்க்கிறோம். தங்களுடைய தகப்பன் சுகமாக இருக்கிறாரா என்று கேட்கிறார். தன்னுடைய ஒரே சகோதரன் பென்யமீனை கண்டு அவர் மிகவும் ஆனந்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து அவர்கள் போஜனம் கொள்ள உட்கார் வைக்கிற பொழுது அவர்களுடைய வயதின் அடிப்படையில வரிசையாக உட்கார் வைப்பதை பார்த்து அவர்கள் ஆச்சரியப்படுகிறதை பார்க்கிறோம். அவர்களோடு கூட போஜனம் பண்ணுகிறார்கள். தன்னுடைய தம்பி பென்யமீனுக்கு 5 அதிகமான பங்கை அவன் அனுப்புகிறதை பார்க்கிறோம். இப்படியாக அந்த அதிகாரம் முடிவடைகிறது. அவர்கள் வானம் பண்ணி அவனுடனே சந்தோஷமாய் இருந்தார்கள் என்று சொல்லி. என கண்பானவர்களே, இது மிக முக்கியமான ஒரு வசனம். அவனோடு கூட சந்தோஷமாய் இருந்தார்கள். அந்த எதிரே இருக்கிற அந்த 11 பேரும் தன்னுடைய வாழ்க்கையில இவனை ஏமாற்றியவர்கள், வஞ்சித்தவர்கள், கொலை செய்ய எத்தரித்தவர்கள், விற்று போட்டவர்கள், இன்னுமாக தகப்பனிடத்திலே மறித்து போனார் என்று பொய் சொன்னவர்கள், இன்னுமாக இங்க வந்து இன்னும் சில காரியங்களை செய்த அவர்கள் மத்தியில அவர்களை சந்தோஷமாய் இருக்கும்படியாக வைத்துக் கொண்டதை நாம் பார்க்க முடிகிறது. இதனுடைய அர்த்தம் என்ன? அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில தனக்கு எதிரான செய்த அனைத்து காரியங்களையும் முற்றிலுமாக மன்னிக்கிற, ஏற்றுக்கொள்கிற, ஒருவரை ஒருவர் பலப்படுத்துகிற அனுபவமாக தன்னுடைய வாழ்க்கையில யோசேப்பு வைத்திருந்ததை பார்க்க முடிகிறது. இதுதாங்க ஒரு மன்னிப்புக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம். எவ்வளவோ பகைகள், பொறாமைகள், கொலை போன்ற காரியங்கள் தனக்கு எதிராக செய்திருந்தாலும் அவர்களை முற்றிலுமாக மன்னிக்கிற சுபாவம் யோசேப்பிடத்திலே காணப்பட்டது. அதற்கு ஒரு முக்கிய காரியம், கர்த்தரை முழுவதுமாக பற்றி கொள்கிற சூழ்நிலை. எல்லா சூழ்நிலையும் என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் நன்மையாக மாற்றுவார், நன்மைக்காகவே செய்கிறார் என்பதை அவன் முழுவதும் உணர்ந்திருந்தபடியினால இப்படியாக அவர்களை மன்னிக்க முடிந்தது மட்டுமல்ல, அவர்களை சந்தோஷமா இருக்கும்படி தன்னை வைத்துக் கொள்கிறதை நான் பார்க்கிறோம். எனக்கு என்பார்கள், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் காரியங்களுக்கு, குணாதிசயங்களுக்கு ஒரு முன்னோடியாக யோசிப்பினுடைய வாழ்க்கை காணப்பட்டது என்று சொல்லி. ஒருவேளை இந்த நாளிலே நாம் யோசித்து பார்ப்போம், நமக்கு எதிராக பேசினவர்கள் அநேகம் இருக்கலாம், நமக்கு துரோகம் செய்தவர்கள் அநேகம் இருக்கலாம், அவர்களை நாம் எப்படியாக மன்னித்திருக்கிறோம்? ஒருவேளை மன்னித்து அதை மனதிலே வைத்துக் கொண்டிருக்கிறோமா, அல்லது முழுவதுமாக மன்னித்து ஏற்று அங்கீகரித்து அவர்களோடு கூட நாம் சம்பாஷணை பண்ணுகிறவர்களாக, அவர்களோடு கூட சந்தோஷமா இருக்கிறவர்களாக நம்முடைய வாழ்க்கை காணப்படுகிறதா? இந்த நாளில இந்த செய்தி நம்மோடு கூட பேசட்டும். தொடர்ந்து ஆண்டவர் தாமே நம்மளை வழிநடத்துவாராக. ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தின எங்கள் அன்பின் பரம தகப்பனே, யோசேப்பினுடைய வாழ்க்கையில காணப்பட்ட காரியங்கள் எல்லாம் பார்க்கிற பொழுது ஆண்டவரை முழுவதுமாக மன்னித்து மறந்து ஏற்றுக்கொள்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல குணாதிசயத்தை யோசேப்பின் வாழ்க்கையில நாங்கள் காண்கிறோம்.
எங்களுடைய வாழ்க்கையில் இதே போல குணாதிசயங்களை நாங்கள் தவிர்த்துக் கொள்ள நீர் எங்களை உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் நிகழ்ச்சி உள்ள நல்ல பிதாவே, ஆமென்.